அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை ஆர்டிஐ சிஎம்சில் கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் பற்றிய பதிவுகள் தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவிட்டு வரோம். என்னுடைய பதிவுகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு எதை குறித்ததுன்னா, எல்லார் வீட்லேயும் சிலிண்டர் இருக்கும், தற்போது நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, ப்ளஸ் ஒரு ஒன் மோர் கண்டிஷனும் ஆட் பண்ணியிருக்காங்க. இது கண்டிப்பாக தேவையான ஒரு பதிவு, அதனால தான் இது நிறைய பேர் வேலைக்கு போவாங்க, அவங்க மொபைலுக்கு ஓடிபி வந்திருக்கும். இந்த ப்ராசஸில் ஸ்ட்ரகிள், அதாவது அவங்க சிலிண்டர் வாங்குறதுல இந்த பிரச்சனை தடமாட்டம் ஏற்படக்கூடாது. இது என்னுடைய வீட்லேயும் எனக்கு ஒரு அனுபவமாக ஏற்பட்டது, அதனால தான் இந்த பதிவு கண்டிப்பாக பதிவுடன் தோணுச்சு, அதனால் இன்றைக்கி பதிவிடுறேன். என்னென்னா, இண்டேன் கேஸ் சிலிண்டருக்கு தற்போது வந்து நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஒரு கண்டிஷன், அதாவது நம்பருக்கு நம்ம வந்து இந்தியா முழுவதும் ஒரே ஃபோன் நம்பருங்கிற மாதிரி மாற்றிட்டாங்க. ஏற்கனவே வேறு நம்பர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், தற்போது இந்த நம்பர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது போக ரெண்டாவது கண்டிஷன் என்னென்னா, இவ்வளோ நாளும் நம்ம சிலிண்டர் வாங்கினா உங்கள் பகுதியில் எப்படியோ, எங்கள் ஊரில் எப்படின்னா, கரண்டாக லாஸ்ட்டு 3 மந்த்ஸ், அதாவது நியூ சிலிண்டர் நம்ம ஆர்டர் பண்ணால் மொபைலுக்கு ஓடிபி வரும். அதாவது ஏஜென்ட் வந்து நமக்கு சிலிண்டர் வீட்டில் தரும்போது ஓடிபி நம்பர் கேட்பாங்க. எந்த நம்பரு அந்த சிலிண்டர் புக்கிங்கில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி அங்கே வச்சுருக்கோமோ ஆஃபீஸில், அந்த நம்பருக்கு ஓடிபி நம்பர் வருது. அதை கொடுத்தா மட்டும்தான் அவங்க மொதல் மாதம் சரி இல்லைனாலும் தந்துடுதுன்னு சொன்னாங்க. ரெண்டாம் மாதம் கண்டிப்பாக வேணும்னு சொன்னாங்க. மூணாம் மாதம் நான் வெளியே வேலைக்கு போயிருந்தேன், ஆனால் வீட்டில் ஓடிபி சொல்லாமட்டு அப்புறம் கால் பண்ணி சொன்னாங்க. ஆனால் இதுக்கு அவங்க ஒரு ஐடியா கொடுத்தாங்க, என்னங்கன்னா, நீங்கள் புக் பண்ணோன்னே உங்களுக்கு ஓடிபி வந்துட்டுனா கேஸ் புக்கில் அந்த நம்ம புக்கிங் அவங்க எழுதுவாங்கள்ல, அதுக்கு பக்கத்தில் அந்த ஓடிபி நம்பர் எழுதிச்சிட்டா வீட்டில் யார் இருந்தாலும் அவங்க அந்த நம்பர் மட்டும் அவங்க கொடுத்தாலே சிலிண்டர் கொடுத்துருவாங்க. நீங்கள் உங்கள் மொபைலில் பார்த்து சொல்லணும் கட்டாயம் இல்லை, உங்கள் கேஸ் புக்கில் எழுதினாலே போதும். இது நவம்பர் 1 அமலுக்கு வந்துட்டு, அந்த டீட்டெயில் நெட்டில் கொஞ்சம் டாக்குமெண்ட் படித்தேன், அதை அப்படியே ரீட் பண்ணுறேன் பார்ப்போம். இன்றைக்கி அதை நவம்பர் 1 அந்த இது வந்து அமல்படுத்தியிருக்காங்க. ஓடிபி இது வந்து முதலில் இத்திட்டம் 100 தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்மார்ட் நகரில் செலுத்தப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னுடைய வில்லேஜ்லேயே ஏற்கனவே செயல்படுத்திட்டாங்க, ரன்னிங்கில் தான் இருக்குது. வாடிக்கையாளரின் செல்போன் எனக்கு வரும் ஓடிபியினை தெரிவித்தால் தான் கேஸ் சிலிண்டர் டெலிவரி செய்யப்படும். இதில் வந்து ஒரு மைனஸ் ப்ளஸ் இருக்குது. என்னென்னா, நீங்கள் மொபைல் நம்பர் சொல்லாமல் அந்த ஓடிபி சொல்லாமட்டிங்கன்னா டெலிவரி பண்ண முடியாது. ஆனால் உங்கள் பேரில் வந்த சிலிண்டரை வேறு யாருக்கும் அவங்க டெலிவரி பண்ண முடியாது. அதாவது வீட்டுக்கு வந்த சிலிண்டரை இடையில பிளாக்ல கிடைக்கோ யாருக்கும் கொடுக்க முடியாது. நீங்கள் 4 இருக்க தான் இருக்கீங்க, ஆனால் மாதந்தோறும் உங்கள் பேரில் புக்கிங்கில் புக் பண்ணி அவங்க எதுவும் எடுக்க முடியாது. ஏன்னா ஓடிபி சொன்னால் மட்டும்தான் அந்த சிலிண்டர் டெலிவரி பண்ண தான் அந்த ஆன்லைன் பேஜில் அவங்களுக்கு அக்செப்டட் காட்டும். இல்லைன்னா அவங்க வீட்டில் ஆள் இல்லை, இல்லை ஏதோ ஒன்று ஒரு ரீசன் போட்டு ரிஜெக்ட் தான் பண்ண முடியுமே தவிர டெலிவரி பண்ண தான் அக்செப்டே பண்ண முடியாது. அதனால் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. சர்வதேச விலையை பொறுத்து மாதத்தின் முதல் தேதியில் சிலிண்டர் விலை மாற்றியமைக்கப்படும் என்று எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இந்தியா முழுவதும் 777-189-5555 என்ற ஒரே தொலைபேசி எண் மூலம் கேஸ் சிலிண்டரை புக்கிங் செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐ திங்க் இந்த வீடியோ ஒரு 2 மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் ஐடியாவும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இது பிரோஜனமாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.